வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி வீடியோ மிக அருமையான வீடியோவாக இருக்க போகுது, மெமரபிள் வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோன்னா, காந்திகிராம் டிஎம்டி யூனிவர்சிட்டி, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இங்கே தான் போயிட்டுருக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 2000-2002 இந்த காலகட்டத்தில் வந்து எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த காலேஜில் தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் 19 வருஷம் கழித்து இப்போ தான் வந்து முதல் தடவையாக நான் வந்து இந்த காலேஜ் விசிட் பண்ண போயிட்டுருக்கிறேன். ஸோ ஒரு இனம் புரியாத ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது நமக்குள்ளே. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கப்புள் ஆஃப் பீப்புள் கூட சேர்ந்து தான் போயிட்டுருக்குறோம். விரும்ப எல்லாருமே வெல் செட்டில்டு தான். ஸோ அதனால் இந்த காலேஜை பார்க்குறதுக்கு ரொம்ப இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் நம்ம வந்து ஒரு டைம் கூட இங்கே விசிட் பண்ணதில்லை. ஸோ அதனால் ஒரு புது விதமான எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த காலேஜை பற்றி நான் சொல்லணும்னா, அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. இந்த வீடியோ பத்தாது. ஆக்சுவலாக இது வந்து நிறைய சிறப்புகள் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி, டிஎம்டி யூனிவர்சிட்டி. இதை பற்றி நான் டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன், இஃப் ரெக்வயர்ட். இன்றைக்கி வந்து ஜஸ்ட்டு இந்த காலேஜை நம்ம வந்து விசிட் பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை, நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோவில். நீங்களும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள், வாங்க. மற்ற யூனிவர்சிட்டிக்கு இல்லாத தனி சிறப்பு இந்த யூனிவர்சிட்டிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வருது. எத்தனையோ டீம்டு யூனிவர்சிட்டி வந்து காணாமல் போயிருக்குது. இப்போதைக்கு லைவாக இருக்கிறது இந்த ஒரு யூனிவர்சிட்டி மட்டும்தான் நினைக்கிறேன். இந்த காலேஜோட ஃபவுண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜி ராமச்சந்திரன் அண்ட் டாக்டர் டிஎஸ் சௌந்தரம் ராமச்சந்திரன், இவங்க தான் ஃபவுண்டர்ஸ். காந்திஜியோட சஜஷனை பேஸ் பண்ணி தான் இந்த கப்பல் வந்து இங்கே ஃபார்ம் பண்ணாங்க. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, சின்னாலபட்டி ஊர் பக்கத்துலேயே இருக்குது. இந்த காலேஜோட டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா, மோர் தென் 200 ஏக்கர்ஸ். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, சிறுமலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அதுக்கு அடிவாரத்தில் தான் இந்த அருமையான அழகான காலேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த காலேஜோட 200+ ஏக்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்சனோடது கிடையாது. இந்த காலேஜ் சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்கள், அப்புறம் இண்டிவிஜுவல் பீப்புள் வந்து டொனேட் பண்ண ப்ளேசஸ் தான் இவ்வளவும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 200 ஏக்கர்ஸ் கவரேஜ் இருக்குது. ஸோ அதனாலே க்ரீனிஷாக ஃபுல் பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வர்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டிங்கிறதுனால வைஸ் பிரசிடெண்ட் தான் வைஸ் சான்சலராக இருக்கிறாங்க. இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஜவஹர்லால் நேரு, அப்புறம் இந்திரா காந்தி, காமராஜர், அப்துல் கலாம், மார்ட்டின் லூதர் கிங், மொராஜி தேசாய், அப்புறம் வந்து நம்மளோட தேசத்தந்தை காந்தியடிகள் எல்லாருமே விசிட் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த டிஎம்டி யூனிவர்சிட்டியில் நான் வந்து 2 இயர்ஸ் படித்தேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி 19 இயர்ஸ் கழித்து இந்த காலேஜை விசிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெமரபுளாக இருக்குது. ஒரு இனம் புரியாத ஒரு வைப்ரேஷன். இந்த காலேஜோட பேர் காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட். அந்த பேருக்கு ஏற்றப்பிலே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் கேட்டப்பிலே தான் இருக்கும். பெரிய பெரிய பில்டிங்லாம் எதுவுமே இருக்காது. 200+ ஏக்கராக இருந்தால் கூட நீங்கள் எந்த பில்டிங்கு போனாலுமே ரொம்ப வில்லேஜ் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ தான் ரீசெண்டாக கப்புள் ஆஃப் இயர்ஸ் பேக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ பில்டிங்ஸ்லாம் கட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ட்ரீஸ் இருக்கும், ட்ரீஸ் எதுவுமே கட் பண்ண மாட்டாங்க. இயற்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலே வந்து எல்லா பீப்புளுக்கும் வந்து இந்த காலேஜ் ரொம்ப பிடிக்கும். நான் ஜாஸ்தி பேச வரும்ல, நீங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள், அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்கள். இந்த காலேஜில் படித்த அலுமினி பீப்புள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம எந்த பக்கம் திரும்பினாலும் டிபார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 25 கோர்சஸ் மேலே இருக்குது. புது புது பில்டிங் எல்லாம் இருக்கு. வாவ், இது என்ன புதுசா கட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோன். ஆ, சோலார் இருக்கு. ஆச்சி, நாங்க இருக்க பிராம சாரம்தோம் சோலார் இருக்கு. சரி சரி சரி. என்னோட வாத்தியார் யூஜி வாத்தியார். ஓகே, சோலார் ப்ராஜெக்ட் எல்லாம் எங்க ப்ராஜெக்ட் எல்லாம் விளையாடுச்சு.
போயிட்டே இருக்கு பாரு. என்ன மாடிஃபை பண்ணா கம்ப்யூட்டர் செட் ஆகும். இப்போ இருக்கிற ஐடி டிபார்ட்மெண்ட்டு இதுதான், நீங்களே பார்த்துட்டுருக்குறீங்க. சச் எ ஹியூஜ் பில்டிங். நாங்கள் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா, ஹாண்டேவில் இருக்குது, அந்த பில்டிங்கில் தான் படித்தோம். ஏன்னா பயனியர் பேட்சுங்கிறதுனால சின்ன பில்டிங்லேயே நம்ம படித்தோம். இப்போ இருக்கிற பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜைஜாண்டிக் பில்டிங். இது கொரோனா காலகட்டம்னால காலேஜில் யாருமே இல்லை, ஈவன் ஒரு நாயை கூட பார்க்க முடியறதில்ல. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இது என்னுடைய நண்பன் மிஸ்டர் கோப்ஸ், மல்டி ஃபேசிலேட் காய், பக்காவான ஒரு டெக்கி காயின்னு சொல்லலாம். மல்டி ஃபேசிலேட் காயின்னு ஏன் சொல்கிறேன்னா, பன்முகத்தன்மை கொண்ட பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, எம்ப்ளாயர்னு சொல்லலாம், ஆண்டர்ப்ரனர்னு சொல்லலாம், எம்ப்ளாயின்னு சொல்லலாம், டியூட்டர்னு சொல்லலாம், கோச், டெவலப்பர்னு சொல்லலாம், இன்னோவேட்டர்னு சொல்லலாம், என்ன வேணும்னு வச்சு கூப்பிட்டுக்குங்க. எல்லாத்துக்கும் ஃபிட் ஆகிற ஒரே பர்சன் இவரை சொல்லலாம். மற்ற ரெண்டு பேர் மிஸ்டர் சண்முகம் அண்ட் சசி, ரெண்டு பேருமே வெல் செட்டில்டு தான். ஆல்ரெடி கப்புள் ஆஃப் டைம்ஸ் ஆன் சைட்டு போயிட்டு வருவாங்க, ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர்ற மாதிரி அடிக்கடி போயிட்டு வர்ற பீப்புள் தான். வெல் செட்டில்டு, அவங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கிறாங்க, ஈவன் டெக்னிக்கல் பீப்புள் தான் அவங்களுமே. ப்ராஜெக்ட் மேனேஜர், அக்கௌண்ட் மேனேஜர் அந்த லெவலில் இருக்கிறாங்க எல்லாருமே. இப்போ நாங்கள் ஒரு வழியாக காலேஜ் ஃபுல்லும் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்குறோம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ரம்மியமாக இருக்குதுன்னு. அந்த அளவுக்கு க்ரீனிஷாக ஃபுல்லும் ட்ரீஸ் நிறைஞ்சி தான் இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நான் படித்த எம்எஸ்சி ஐடி பிளாக், இது தான். இது இங்கிலீஷ்னு போட்டிருக்காண்டா பா. படிச்சது எம்எஸ்சி ஐடி, ரெண்டு வருஷம் மறக்க முடியாது. ஓகே, அப்பதான் நான் வந்திருக்கேன்டா. மேக்ஸ் இருந்துச்சு, இப்போ பயாலஜி எடுத்துட்டேன். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மழை வரும் நினைக்கிறேன் மச்சி. உனக்கு என்ன, உனக்கு பிரச்சனை, எனக்குலாம் போகணும். 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் போகணும்ல. போயிட்டாங்க பட் அழுத்து டிபார்ட்மெண்ட் இருக்கு. கேமரா அங்க வச்சுட்டாங்க. லெஃப்ட் அகைன் லெஃப்ட் போய் எப்படி போய் விட்டுருக்கோம் தெரியாது. அவனை எப்படி நிற்பானு அது நடந்துட்டே வருமா என்னமோ. அப்பா யூஜி இதை யோசிச்சு பாரு, பிஎஸ்சி ஆரம்பிச்சு. ஓ ஏ அப்பா, அவன் 5 வருஷம் நடந்துருக்கீங்களா? நடந்துச்சு. என்ன என்னடா இது, நீங்கள் போட்டாங்களா? போச்சா, இது ஒரு பெரிய பிரச்சனை. சைக்கிளில் வரும் ஞாபகம் இருக்குதா? சைக்கிளில் உள்ளே விட்டு எடுத்து இப்போ போக முடியாதுன்னு நினைக்கிறேன் சைக்கிளில்.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் சிறுமலை. ஆல்ரெடி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், இந்த ஓல்டு காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா சிறுமலைக்கு அடிவாரத்தில் தான் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். கப்புள் ஆஃப் டைம்ஸ் ஆல்ரெடி ட்ரக்கிங்லாம் போயிருக்கிறோம் படிக்கும்போது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காலேஜில் ஆல்ரெடி அலுமினி பீப்புள் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய மெமரபிள் டேஸை ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.